வணக்கம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பீர்க்கங்காயும் சுரக்காயும் கொடி படர்ந்து நிறைய வளர்ந்துருந்துச்சு. அதை யாரும் கவனிக்காமல் பறிக்காமல் விட்டதுனால வெயிலில் காஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி அதை எடுத்து அதிலிருந்து விதையெல்லாம் எடுத்து எங்கள் தோட்டத்தில் நாங்கள் பாவி விட போகிறோம். அதை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பறிச்சாச்சு. இப்போ இதிலிருந்து நம்ம விதையெல்லாம் எடுத்துடலாம். வழக்கமாக நம்ம செடி ஏதாவது நம்ம விதைக்கிறோம் இல்லை பாவுறோம் அப்படின்னா விதையெல்லாம் நம்ம நல்லா வெயிலில் காய போட்டு தான் எடுப்போம். இது ஆல்ரெடி வெயிலில் நல்லா காஞ்சிருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இது என்ன விதைங்க? இது வந்து பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் விதை. சுரவேதை சுரக்காய் சுரக்காய் ரெண்டுத்தையும் இப்படி பக்கத்து பக்கத்தில் போட்டுடலாமா? வருமா? மண்ணை நல்லா கொத்தி விட்டுட்டு அதுக்கு மேலே தண்ணி தெளித்து அதில் விதையை போட்டுட்டு அதுக்கு மேலே தண்ணி தெளித்து திரும்பவும் மண்ணை அதுக்கு மேலே போட்டு அதில் தண்ணி தெளிக்கணும். அவ்வளோதான், விதைச்சாச்சு. எங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, நாங்கள் வளர்க்குற கோழிகள் தான் அது விதையெல்லாம் கொத்தி கிண்டி கிளறி சாப்பிட்டுடும். அதனால அதுக்கு மேலே ஒரு தென்னை ஓலை போட போகிறோம்.
மொத்தம் எங்கள் கிட்டே 4 கோழி இருக்குது. 2 பெரிய கோழி அடக்காத்துட்ருக்கு, இது 2 சின்ன கோழி இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. நாங்கள் ஆல்ரெடி கார்டனோட டூர் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், அதில் வந்து இந்த 2 கோழியும் வந்து குட்டியாக இருந்துச்சு, இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. அந்த கார்டன் வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம கலெக்ட் பண்ணதில் கொஞ்சோண்டு விதையை மட்டும் எடுத்து விதைச்சிட்டு இந்த மாதிரி தென்ன ஓலையை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. வச்சிருக்கிற மீதி விதைகளை வந்து ரேண்டமாக சும்மா தூவி விடலாம், மழை பெஞ்சால் வந்தால் வரும், இல்லைனா இல்லை. வேஸ்ட் பண்ண வேணான்றதுனால அப்படியே போட்டாச்சு. இன்றைக்கி நம்ம போட்டிருக்கிற பீர்க்கங்காய் சுரக்காய் விதைலாம் எப்படி நல்லா வளர்ந்து வருது அப்படிங்கிறத சீக்வென்ஸாக இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். ஸ்டார்டிங்கில் சொன்னதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்ல அது என்னென்னா, நம்மளோட சேனலில் உங்களோட ஃபேஸ் வரணும்னு நீங்கள் நினச்சா, அப்படி விருப்பம் இருந்தால் டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படிங்கிற நம்ம சேனலோட நேமை உங்களோட ஸ்டைலில் நீங்கள் சொல்லி அதை ஒரு வீடியோ எடுத்து உங்களோட பேர் அண்ட் ஊர் அதை மென்ஷன் பண்ணி நான் கொடுக்குற இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட கடைசியில் உங்களோட வீடியோவும் சேர்த்து போட்டு அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டோன்ட் வரி பி ஹாப்பி.